மார்கழி மாதம் 23ஆம் நாள், திருப்பாவை பாசுரம் 23. மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேறி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோவில் நின்று இங்கனே பொந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோ ரெம்பாவாய். இந்த பாசுரத்துல ஆண்டாள் கண்ணனை இழந்துக்க சொல்றா. என்ன பண்ணணும், அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்றா நப்பெண்ணையோட கடாட்சத்தோட. இந்த பாசுரத்துல அவ எப்படி வந்து பனிகாலத்துல சிங்கம்லாம் இந்த குகைக்குள்ள போய் படுத்துன்றமா, படுத்துக்கணும், அது அப்படியே அது உறக்கத்திலேயே இருக்குமா, தன்னோட துணையோடையும் போய் அந்த உறக்கத்துல அப்படியே ஆழ்ந்து இருக்குமா. இழந்துக்கும் அதுக்காதான் மீதி யாருமே, அதாவது மீதி அனிமல்ஸ்லாம் போய் எழுப்புறதுக்கும் பயப்படுமா, ஆனால் யாருமே எழுப்பவும் மாட்டாளாம். அதனால அதுக்கு அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அது பாட்டு தூங்கும். ஆனால் நல்ல தூக்கம், ஆழ்ந்த தூக்கம், அதுதான் சிங்கம் பண்றது பனி காலத்துல. ராஜாக்கள்லாம் வந்து இந்த பனி காலத்துல படையெல்லாம் கூட்டுலாம், அதாவது எந்த சண்டைக்கும் போக மாட்டாளாம், வல்லமும் அவாவா அரண்மனையில தான் இருப்பாளாம். இதெல்லாமே அவளுக்குலாம் ஒரு ரெஸ்டிங் பீரியட் மாதிரி. அப்ப ஏற்பட்ட அந்த மார்கழி மாதத்தை அவ சொல்றா, இந்த பனி காலத்துல நீ வந்து படுத்துட்டு நல்லா எழுந்துக்கோ அப்படின்றா. அந்த எழுந்துக்கிறதே அவ வந்து எப்படி சொல்றா அப்படின்னா, சிங்கம் வந்து அந்த காலம் முடிஞ்சு எழுந்துக்கும் போது அப்படியே அந்த கண்கள் ரெண்டு அப்படி செவந்து கண்கள் அப்படி பார்க்குமா, அப்படியே நெருப்பு வருமா அந்த கண்ணில், அப்படி பார்க்குமா எதிர்க்கிறதுனால பார்த்துட்டு தன்னுடைய அந்த வேரி மயிர் பொங்க அந்த தன்னுடைய அப்படியே அந்த பிடரிய அப்படியே ஒரு உதறு உதறுமா, உதறி அப்படி எழுந்துக்குமா, முழங்குமா. சிங்கம் வந்து முழங்கும், கர்ஜிக்கும்ன்றால அது வந்து கர்ஜிக்கிறது இங்க முழங்கும்ன்ற, அதுதான் கரை நல்ல தமிழ் வார்த்தை அப்படின்னு சொல்றாரு. இல்லை அப்படி கை காலெல்லாம் அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணி அந்த சோம்பெல்லாம் முறிச்சு அப்படியே ஒரு நல்ல ரிலாக்ஸ்டா இருந்துக்குமா, அதாவது எல்லாம் டேக்கன் ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி அப்படி எழுந்து அப்படி நிற்குமா, அப்படி அப்படி ஒரு கம்பீரமா இருக்குமா, அது மாதிரி நீ எழுந்துக்கோ. அது வந்து அப்படி அந்த பிடரிய அப்படி நல்லா உதரும் போது அதுலேருந்து ஒரு வாசனை வருமா, அது அந்த அந்த வாசனையோட நீயும் இருப்ப அப்படின்றாவோ. அந்த ஏன் வந்து சிங்கத்தோட வாசனையா அப்படி நமக்கு தோணும் அப்படி இல்லை, அவர் வந்து கேசவன், அதனால அவர்கிட்ட எல்லா மனமே இருக்கும் அவர்கிட்ட அப்படிங்கிற ஆண்டாள். நீ எழுந்துக்கோ, அப்பேற்பட்ட சிங்கத்தை போன்றவனே நீ எழுந்துக்கோ அப்படின்ற அதையும் சொல்லிட்டு, நீ பூவை பூவண்ணா, அதாவது சிங்கம், நீ வந்து கம்பீரம், அதுல நீ வந்து சிங்கம், ஆனா யூ ஆர் சாஃப்ட் அட் ஹார்ட், நீ வந்து பக்தர்கள் கிட்ட ரொம்ப கருணையோட இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு தான் பூவை பூவண்ணா அப்படின்னு சொல்லி சொல்றான். உன் கோவில் நின்றிங்கனே, நீ வா உன்னோட கோவிலுக்கோ, அதாவது முன்னாடி நந்தகோபன் கோவில்னா இப்ப உன் கோவில்ரா அப்படின்னா, அவ வந்து எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ இங்கே சொல்லும்போது அவள் வந்து த மர்ஜிங் ஆஃப் சோல், த ஜீவாத்மா பரமாத்மா பற்றி அவள் சொல்கிறான். நீ வா அந்த கோவிலுக்கு வா, அங்கே வந்து ஒரு சிங்காசனம் இருக்கு, அதில் நீ வந்து கம்பீரமாக வந்து உக்காரு, அங்கே உக்காண்டு நாங்கள்லாம் ஏன் வந்திருக்கோம், இவ்வளோ நாள் தவம் இருந்து வீடு வீடாக போய் எல்லாரையும் கூப்பிட்டு நந்தகோபரை எழுப்பி யசோதாவை எழுப்பி பலராமரை எழுப்பி அப்புறம் நப்பினை எழுப்பி எல்லார் கடைசியில் உங்ககிட்ட வந்து நாங்கள் நின்றுருக்கோம், இவ்வளோ நாளும் நின்றுருக்கோம், விடாம நாங்கள் உன்னை எழுப்பணும், உன்னோட கருணை வேணும், உன்னோட அந்த கிருஷ்ணானுபவம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நாங்கள் வந்திருக்கோம். இதை நாங்கள் எதுக்காக நாங்கள் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்றத நீ வந்து நல்லா ஆராய்ஞ்சு பாரு, நல்லா யோசிச்சு பாரு, பார்த்துட்டு எங்களுக்கெல்லாம் நீ வந்து கடாட்சம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இது வந்து இந்த பாசுரத்தின் மூலம் ஜீவாத்மா பரமாத்மாவை கொண்டு வராவோ,